2018 ஆண்டு நவம்பரில் தனது செய்தி ஒளிபரப்பை தொடங்கிய நியூஸ் ஜே செய்தி தொலைக்காட்சி உலக தமிழர்களின் அரவணைப்பால் இன்று 5 ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. பொதுமக்களுக்கு அரசின் திட்டங்கள், அறிவிப்புகள், செயல்பாடுகள் குறித்த அனைத்து தகவல்களையும் முன்னெடுத்து செல்லும் வகையில் கடந்த 2018 ஆண்டு நவம்பர் 14 தேதி தனது ஒளிபரப்பை தொடங்கியது நியூஸ் ஜே செய்தி தொலைக்காட்சி. அதிமுகவின் அதிகாரப்பூர்வ செய்தி தொலைக்காட்சியாக நியூஸ் ஜே அறியப்பட்டாலும் தமிழ் பேசும் மக்களின் நேசத்திற்குரிய தொலைக்காட்சியாகவே இன்றளவும் திகழ்ந்து வருகிறது. யூடியூப், முகநூல், இன்ஸ்டாகிராம், இணையதளம் என்று உலக தமிழர்களை பல்வேறு தளங்கள் வழியாக சந்தித்து வருகிறது நியூஸ் ஜே செய்தி தொலைக்காட்சி. அதிமுக ஆட்சியின் போது அரசின் திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் ஊடகமாக மட்டுமல்லாமல் மக்களின் கோரிக்கைகளை அரசுக்கு வலியுறுத்தும் உறவு பாலமாகவும் செயல்பட்டது. மழை, வெள்ளம் உள்ளிட்ட இயற்கை பேரிடர் காலங்களில் மக்களின் பாதிப்புகளை தெரிவித்து அவர்களுக்கு நிவாரணம் பெற்றுத்தந்து துயர் துடைக்கும் கரமாக செயல்பட்டு வருகிறது. விடியா திமுக ஆட்சியில் அனைத்து ஊடகங்களும் திமுக சார்பு நிலை எடுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்க பொதுமக்களின் தோழனாக அவர்களோடு களமாடி வருகிறது நியூஸ் ஜே. அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் அதிகாரிகளால் வஞ்சிக்கப்படும் விவசாயிகளின் துயர் குறித்தும் உயர்த்தப்பட்ட மின்சார கட்டணத்தால் பாதிக்கப்பட்ட சிறு குறு தொழிலக உரிமையாளர்கள் பொதுமக்களின் இன்னல்கள் குறித்தும் முழுமை பெறாத மழைநீர் வடிகால் பணிகளால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் பாதிப்பிற்குள்ளாவது குறித்தும் கல்வித்துறையின் அலட்சியத்தால் இடிந்து விடும் நிலையில் இருக்கின்ற பள்ளிகள் பற்றியும் பராமரிப்பில்லாத பூங்காக்கள், பாதுகாக்கப்படாத அடுக்குமாடி குடியிருப்புகள் என்று விடியா ஆட்சியில் மக்கள் சந்திக்கும் அவலங்களை இவ்வித மிகைப்படுத்தலும் இன்றி உரிய தரவுகளுடன் பதிவு செய்து வெளியிட்டு வருகிறது நியூஸ் ஜே செய்தி தொலைக்காட்சி. திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் குற்ற சம்பவங்களை தோலுரித்து காட்டும் டிஎஸ்ஆர், ஆட்சியின் அவலங்களை விவாதம் மூலம் அம்பலமாக்கும் உரிமை குரல் நிகழ்ச்சி, விளம்பரம் தேடும் நோக்கில் செயல்படும் திமுக ஆட்சியின் புரட்டுகளை அம்பலப்படுத்தும் நியூஸ் ஜே தலையங்கம், திமுக ஆட்சியாளர்கள் திமுக மக்கள் பிரதிநிதிகள் மேற்கொள்ளும் அட்டூழியங்களை வெளிப்படுத்தும் அராஜக பதிவேடு என்று காலத்திற்கேற்ப புதிய நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி மக்களின் நம்பிக்கை துணைவனாக நிற்கிறது நியூஸ் ஜே செய்தி தொலைக்காட்சி. திமுகவின் அராஜக உடன்பிறப்புகளால் தாக்கப்படும் நிலையிலும் காவல்துறையின் அச்சுறுத்தல்களை தாண்டியும் மக்களின் பாதுகாப்பு கரங்களை கேடயமாக்கிக் கொண்டு அநீதிகளுக்கு எதிரான செய்திகளை முன்னெடுத்து ஒளிபரப்புவதில் இதோ 4 ஆண்டை நிறைவு செய்து 5 ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நியூஸ் ஜே. இது மக்களின், உங்களின் ஆதரவு இல்லாமல் சாத்தியமில்லை. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்பது நியூஸ் ஜேவுக்கும் தான்.